வணக்க மக்களே நூறு நாள் வேலை வங்கி கணக்கில் வந்து மூன்று வார சம்பளம் மகிழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே ஒன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்குமே நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது பாத்தீங்கன்னா வேலைகள் எங்கும் கொடுக்கிறது கிடையாது அதாவது முக்கால்வாசி இடங்கள்ல வேலைகள் கொடுக்கிறது கிடையாது அப்படி கொடுத்தாலுமே சம்பளம் என்பது கிடையாது கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் இருந்து பதினோரு வார சம்பளங்கள் கூட நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கிறது மோஸ்ட்லியா பார்த்தீங்கன்னா ஆறில் இருந்து ஏழு வாரங்கள் ஏழு வாரங்கள் சம்பளம் வரைக்கும் வெண்டிங்களை இருந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் அதாவது கடந்த வாரங்கள்ல ஒரு வார சம்பளமானது வங்கி கணக்கிலேயே

ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வீதம் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வீதம் வர வச்சிருக்காங்க அது எத்தனை நாள் கணக்கு எத்தனை நாள் வேலை செஞ்சு அப்படிங்கிற தகவலெலாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா எந்த வார சம்பளம் ஏறுது அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு மூன்று வார சமங்கள் வீதம் அதாவது மூவாயிரத்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் பக்கம் மூன்று வார சம்பளங்களானது ஏறி எரிப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு நண்பா இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வார சம்பளங்கள் ஏறி இருக்குது மூவாயிரத்தி ரூபாய் பக்கம் ஏறி இருக்கிறது அதே போல மற்ற இடங்களிலும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பகுதியில் முழுவதுமே இதே சம்பளம் தான் வர வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளி வந்திருக்கு நண்பா இப்போ உங்களுக்கு சம்பளமானது ஏறி இருக்கிறதா அப்படிங்கிறத வங்கி கணக்கு செக் பண்ணி பாருங்க அதுக்காட்டி வங்கிக்கு வங்கிக்குலாம் போய் செக் பண்ண வேணாம் நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை யூபிஐ வச்சிருப்பீங்க அந்த யூபிஐ பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிடும் அப்படி ஏறி இருந்துச்சுன்னா எத்தனை வாரங்கள் ஏறி இருக்கிறது அத்தனை வாரங்களுக்கு டிவைட் பண்ணி பாருங்க அப்போ நாளைக்கு சம்பளமானது எவ்வளவு வந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு ஆக மொத்தம் இப்போ நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் சம்பளமானது கம்மியான தொகையாக தான் வந்துகிட்டு இருக்கிறது அப்படி கம்மியான தொகையாக இருந்தாலுமே பரவாயில்லை எப்படியாவது வங்கி கணக்கிலே பணம் வந்தால் இருந்தால் போதும் அப்படிங்கிற மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் வேலை நம்பி அதாவது ஐந்து ஆறு வாரங்களுக்கு மேல போனவர்கள் எப்படியாவது சம்பளம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகளுக்கும் போகாமல் கடன்களை வாங்கி கொண்டு அதற்கு வட்டியும் கட்ட முடியாமல் தற்போது மற்ற வேலைகளுக்கு போய் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லி மத்திய அரசு கடந்த வருடங்களிலே கண் சரியான முறையில் பணத்தை அனுப்பினார்கள் ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் பிறப்பதற்கு முன்பு தீபாவளி இருந்து இந்த பிரச்சனையானது ஆரம்பித்தது இன்றும் முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு கூட இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் ஒரு நான்கு வார சமங்கள் பக்கம் பாக்கியானது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் இன்னொரு புறத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே ஒருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துருபே மறந்துடாதீங்க